ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டார்சல்ஃபின். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பீட்டாவோட ப்ரீடிங். இது ஆக்சுவலாக மற்ற மீனெல்லாம் பார்த்தீங்கன்னா டேங்குடைய தரையில் போயிட்டு எக்லே பண்ணும், அதுக்கப்புறம் மேலே வந்து அதை ஃபெர்டிலைஸ் பண்ணும். பட் பீட்டாவை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுனா, மேலே வந்து ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி பபுள் நெஸ்ட் கட்டி வச்சிடும். அந்த நுரையில் போயிட்டு என்ன பண்ணுனா, இந்த மாதிரி ஃபீமேலை வந்து நல்லா பென் பண்ணிவிட்டு அது வயிற்று அமைக்கி அதுக்குள்ளே இருக்க எக்கை எடுக்கும். இப்போ பாருங்கள், ஒவ்வொரு எக்காக வெளியே வருது பாருங்கள். இந்த எக் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா கலெக்ட் பண்ணி கொண்டு போய் அந்த பபுள் நெஸ்ட் மேலே வச்சிடும். எதுக்கு அந்த பபுள் நெஸ்ட்டில் வைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த எக்கில் இருக்கிற குட்டிங்களுக்கு வந்து ஆக்சிஜன் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக அந்த மாதிரி கொண்டு போய் அதில் வச்சிடும். ஸோ இதுதான் வந்து பீட்டா ப்ரீடிங். இந்த ப்ரீடிங் முடித்த உடனே என்ன பண்ணும், அதாவது ஃபுல்லாக எக்லே பண்ணி முடித்த உடனே என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேல் வந்து ஃபீமேலை போட்டு அடி அடினு அடித்து ஒரு கார்னரில் போய் நிற்க வச்சிடும். ஸோ அந்த சமயம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸோ, அதாவது மேலே எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் இந்த ஃபீமேலை மட்டும் தனியாக ஒரு நெட்டு வச்சோ இல்லை கையை உள்ளே விட்டோ பொறுமையாக எடுத்துடணும். கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணால் கூட மேல் வந்து பயந்துடும். ஸோ பயப்படாமல் ஃபீமேலை செப்பரேட் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த நாளே எக் வந்து ஹேச் ஆகிடும்.